ஓலம் பியூட்டிஃபுல் ஷார்ட் ஃபிலிம் இது, ரொம்ப அருமையாக இருந்தது நான் பார்த்தேன். இது என்னென்னா இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா இப்போது நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஃபேமிலிஸாக இருக்கட்டும் சரி, மதுவால் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்க ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க. நம்மளும் பேப்பரில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக அதை போய் ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயம் தேவைதான். அது இந்த டைரக்ட் பண்ணியிருக்கிற சுரேஷ் ரொம்ப அற்புதமாக கண்டென்ட் அழகாக ப்ரமோட் பண்ணி, விஷுவல் மேக்கிங்காக ரொம்ப விஷுவல் மேக்கிங்காக அழகாக ஒவ்வொரு ஃப்ரேம் ஃப்ரேமும் ரொம்ப உண்மை ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு இருக்குது. இதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு கூட ரொம்ப யதார்த்தமாக, இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக யதார்த்தமாக அந்த பொண்ணாக இருக்கட்டும் சரி, அவர் அப்படின் அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு இப்படி ஒரு ஃபேமிலி இந்த குடியால் போய் அழுதுன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த இம்ப்ரெஸ் வந்து இந்த கிடைக்குது அந்த ஃபிலிம் பார்க்கும்போது, ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அதாவது என்ன சொல்லணும்னா, நிறையா பார்ப்போம் வருவோம், பட் ஒரு ஒரு கண்டென்ட் வந்து அதை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டென்ட் இருந்தால் கூட அதை பார்க்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை அந்த ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ டைலாக்ஸ், சின்ன சின்ன டைலாக்ஸு, அந்த ஒரு சாங்கு, ஸோ எல்லாமே டோட்டல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஓலம். நிச்சயமாக வந்து எல்லாருமே பார்த்து இது ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த டீம் சுரேஷ் கேமராமேன் அண்ட் ஹோல் என்டையர் டீம் நல்ல ஒரு மேக்கிங் எக்ஸ்ட்ராடனரி மேக்கிங்காக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். அண்ணாச்சி கொஞ்சம் மளிகை சாமான் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். அங்க என்னடி புடிங்கிட்டு இருக்க, சாத்த கொண்டு வாடி.